தென்காசி மாவட்டத்தில் வருகின்ற 30ஆம் தேதி ஐயா வைகுண்டர் தேசிய நெடுஞ்சாலை கோரிக்கை மாநாடு நடைபெற உள்ளதாக பால பிரஜாபதி அடிகளார் தெரிவித்துள்ளார். ஆலங்குளம் அடுத்த பாவூர் சத்திரத்தில் மகா சன்னிதானம் பால பிரஜாபதி அடிகளார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஐயா வைகுண்டர் சமத்துவ நீதிக்காக போராடியவர், மக்கள் சுயமரியாதையுடன் வாழ வகை செய்தார். திருவனந்தபுரம் கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலைக்கு ஐயா வைகுண்டர் தேசிய நெடுஞ்சாலை என்று பெயர் சூட்ட வேண்டும். கடந்த 12 ஆண்டுகளாக இந்த கோரிக்கையை வைத்து வருகின்றோம். வடநாட்டில் குருநானக் தேசிய நெடுஞ்சாலை என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஐயா வைகுண்டர் பெயரில் அன்பு கொண்டவர்கள் ஒருங்கிணைந்து தென் மாவட்ட கோரிக்கை மாநாடு தென்காசி மாவட்டத்தில் தென்காசி அல்லது பாவூர் சத்திரத்தில் வருகின்ற 30ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த ஐயாவளி பக்தர்கள் அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அவர் பேட்டியில் தெரிவித்துள்ளார். அளவுக்கு வைகுண்டருடைய புகழும் அவருடைய நியாயமான கோரிக்கையும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நடுவன் அரசு, இந்திய ஒன்றிய அரசு வடநாட்டிலே குருநானக் சாலை என்று பெயர் வைத்திருப்பது போல, தென்புலத்திலே, இந்த தமிழ்புலத்திலே ஐயா வைகுண்டர் தேசிய நெடுஞ்சாலை என்று வெறும் கேப்ரோடு என்று அழைக்கப்படுகிற அந்த திருவனந்தபுரம் கன்னியாகுமரி சாலைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கிறோம். ஒற்றை கோரிக்கை தான் அந்த மாநாட்டில் நாங்கள் நிறைவேற்றுகிறோம். ஒற்றை செல்வம்.